மூலவரான முதல்வர், உற்சவரான உதயநிதி. கோவில் திருவிழாக்களின் போது கோவிலுக்கு வெளியே உலா வருவது உற்சவமூர்த்தி தான். மூலவர் எப்போதும் கோவிலின் கருவறைக்குள் தான் அமர்ந்திருப்பார். அதே பாணியை தான் இப்போதும் திமுகவும் கையில் எடுத்திருக்கிறது. சமீப காலமாக முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவரது மகனும் திமுக இளைஞரணி செயலாளரும் எம்எல்ஏவுமான உதயநிதி தான் கலந்து கொள்கிறார். முதல்வருக்கு அளிக்கப்படும் அனைத்து வரவேற்புகளும் அவருக்கும் அளிக்கப்படுகிறது. அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பூனில் உள்ள தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக செய்யப்பட்டன. கடைசி நேரத்தில் முதுகுவலி காரணமாக ஸ்டாலின் தன் பயணத்தையே ரத்து செய்துவிட்டு சீனியர் அமைச்சர்களான துரைமுருகன், கே என் நேரு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரே அரசு சார்பில் மரியாதை செலுத்த அனுப்பி வைத்தார். அதே தினத்தில் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையில் உதயநிதி கலந்து கொள்ளும் சில நிகழ்ச்சிகள் இருந்தன. முதல்வர் அறிவுறுத்தியதால் அந்த நிகழ்ச்சிகளை விரைவாக முடித்துவிட்டு பசும்பொண்ணுக்கு சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தினார். தேவர் நினைவிடத்தில் பூசப்பட்டிருந்த விபூதியையும் ஏற்றுக்கொண்டார். அரசியல் ரீதியாக மகனுக்கு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்வர் தன் பயணத்தை ரத்து செய்ததாக கட்சி வட்டாரங்கள் சொல்லுகின்றன. சில சீனியர் உடன்பிறப்புகள் முதல்வரின் உடல்நிலை முன்பு போல இல்லை, துபாய் பயணத்தின் போதே முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டார், சில மருந்துகளையும் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார். இந்த சூழலில் தான் அவருக்கு முதுகுவலி ஏற்பட்டு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அக்டோபர் 28ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவர் உடல்நிலை மோசமாக இல்லை என்றாலும் நெடுந்தூர பயணங்களை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர். இதனால்தான் நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு முதல் முறையாக பம்மலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நகரசபை கூட்டத்தில் கூட ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. இந்தி திணிப்பை எதிர்த்து நவம்பர் 4ஆம் தேதி தமிழ்நாடு அளவில் பொதுக்கூட்டங்களை திமுக நடத்தியது. பெரம்பலூரில் முதல்வர் கலந்து கொள்வதற்கான பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. உடல்நிலை காரணமாக தனக்கு பதிலாக அமைச்சர் கே என் நேருவை அனுப்பி வைத்தார். அதே நேரத்தில் மழை காரணமாக ஆவடியில் உதயநிதி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சி வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நடத்துமாறு அமைச்சர் ஆவடி நாசருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதல்வர். இனி கட்சி நிகழ்ச்சிகளில் முதல்வருக்கு பதில் உதயநிதி தான் அதிக பங்கேற்க போகிறார். உற்சவராக இனி உதயநிதி தான் வலம் வருவார். ஒரு வகையில் இது அதிகார மாற்றம்தான். உதயநிதி தலைமை பொறுப்புக்கு வரும்போது கட்சிக்குள் பெரிய எதிர்ப்பும் முணுமுணுப்பும் எழுந்திடக்கூடாது என்பதற்காக இப்போது இருந்தே கட்சிக்காரர்களை அந்த மாற்றத்திற்கு தயார் செய்கிறது தலைமை என்றனர். ஆனால் உடல்நிலை ஒத்துழைக்காததால் கன்னியாகுமரி செல்ல திட்டமிட்டிருந்த அமைச்சர் கே என் நேருவை சென்னையிலேயே சில நாட்கள் இருக்க சொல்லிவிட்டாராம் முதல்வர். இனி கோட்டைக்கும் வீட்டுக்கும் இடையேதான் முதல்வரின் பெரும்பகுதி பயணம் இருக்க போகிறது என்கிறது அறிவாலய வட்டாரம். இளைஞரணி சார்பில் திராவிட பயிற்சி பாசறைகளை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வரும் உதயநிதிக்கு இனி கூடுதல் கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன. கட்சியின் செயல் தலைவர் பதவியை நோக்கி அவர் நகர்த்தப்படுவதாக கூறப்படுகிறது. கட்சி விளம்பரங்களில் உதயநிதியின் படம் இடம்பெற வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக மாறியிருக்கிறது. திமுகவின் அரியாசனத்தில் மாற்ற ரேகைகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன. இவை திமுக ஒரே குடும்பத்தின் 3ஆம் தலைமுறைக்கு கைமாற தயாராக இருக்கிறது என்பதுதான். இது திருடனா பார்த்து திருடன் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதேபோல் திமுகவில் கலைஞர் குடும்பத்தினர் திருந்தினால் மட்டுமே திமுக வேறொருவர் கைக்கு செல்ல முடியும். அதுவரை உடன்பிறப்புகள் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும்.